நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்னைக்கு நான் கோவக்காய், நம்ம லலிதாஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா கோவக்காய் சட்னி. கோவக்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கோவக்காய் வந்து நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன். கோவக்காயை நம்ம கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். அடுத்து இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கோவக்காயை நறுக்கியாச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் எடுத்தேன், 1/2 ஸ்பூன் வேண்டாம். 1 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, இதையும் அதோட சேர்த்து போட்டு வதக்கிடலாம். கோவக்காயை நீளமாக நறுக்கணுமோ வட்டமாக நறுக்கணுமோ எப்படி நறுக்கணுமோ அப்படி நறுக்கிக்கோங்க. கோவக்காயை நிறையவே சாப்பிட மாட்டாங்க, பெரிய பிள்ளைங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னியாக செஞ்சிட்டோன்னா நல்லாவே இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம் அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. இதை என்ன செஞ்சுருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு இதோட லிட்டு வச்சு மூடிடுங்க. மூடி நல்லா அது வதங்கிடுது. நம்ம வெங்காய சட்னிக்கு வதக்குவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம சட்னியாக அரைக்கணும். அதனால் மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, அதோடய கலரே போயிட்டு வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஆறின உடனே சட்னியாக அரைச்சி தாளிக்கலாம். பாருங்கள், ஆறின உடனே உங்களுக்கு காமிக்க. ஆறிட்டு நல்லா சூடு ஆறிட்டு இப்போ நம்ம சட்னி ஆக்கிடலாம், அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு இந்த சட்னியை, கோவக்காய் சட்னி. கோவக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பேனை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டுக்கிடுவோம். உளுந்தம்பருப்பு ஏற்கனவே நிறையா போட்டு அரைச்சாச்சு. கடுகு வெடித்த உடனேயும் சட்னியை ஊற்றுவோம். கடுகு வெடிச்சிட்டு நம்ம சட்னியை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே 1/2 வேக்காடு வதக்கிட்டோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வதக்கி எடுத்து தோசைக்கோ இட்லிக்கோ இல்லாட்ட நீங்கள் சப்பாத்தினாலும் வச்சு சாப்பிடலாம். சுட சுட சோறு பொங்கிட்டு அதுலேயும் போட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவக்காயோட சட்னி அரைச்சி சாப்பிடும்போது கோவக்காயோட குவாண்டிட்டி நிறைய உடம்பில் சேரும். சுகர்காரங்க எல்லாருக்கும் நல்லது. நீங்கள் சாப்பிடுங்க, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பச்சை வாடை போயிட்டு சூப்பர் ஆகிட்டுண்ணா. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாத்திரத்தில். நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, கண்டிப்பாக சொல்கிறது பெருசு கிடையாது. இதெல்லாம் வந்து உடம்புக்கு சேர வேண்டிய காய்கறிகள். நன்றி, வணக்கம்.